இன்று நாளுக்குரிய வேத பகுதி நாம் வாசிக்க கேட்போம். Today's Bible portion is taken from the book of Exodus chapter 7 verses 1 to 7. Exodus chapter 7 beginning from verse 1. Yahweh said to Moses, Behold, I have made you as God of Pharaoh, and Aaron your brother shall be your prophet. You shall speak all that command you, and Aaron your brother shall speak to Pharaoh, that he let the children of Israel go out of his land. I will harden Pharaoh's heart and multiply my signs and many wonders in the land of Egypt. But Pharaoh will listen to you, and I will lay my hands on Egypt and bring out my armies, my people, the children of Israel, out of the land of Egypt by great judgments. The Egyptians shall know that I am the Yahweh, and I will stretch my hands out of on Egypt and bring out the children of Israel among them. Moses and Aaron did so. As Yahweh commanded them, so did they. Moses was 80 years old and Aaron 83 years old when they spoke to the Pharaoh. Here ends the lesson. Praise be to God. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு வாசி கேட்கப்பட்ட வேத பகுதியான யாத்திராகம் 7:1-25 வசனங்கள், மிக முக்கியமாக 7 வசனங்கள் மாத்திரமே நாம் வாசி கேட்கப்பட்டோம். ஒரு அன்பானவர்களே, ஏன் ஒருவேளை பார்வோன் கடவுள் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருந்த போதும் அவனால் இதை நம்ப முடியல, அவன் போகலாம் அப்படின்றான், கடைசியில் மனம் மாறுறான். கடவுள் ஏற்கனவே மோசைக்கிட்ட சொல்லிட்டார், நீ இப்போ நீ இந்த அற்புதங்களெல்லாம் செய், ஆனால் நான் மோசேயினுடைய மனதை நான் கடினப்படுத்துவேன் அப்படின்னு அவர் அழைத்த போதே அவர் கொடுக்கின்ற உறுதிமொழியோடு கூடவே இதையும் சொல்கிறார், நீ இப்போ ஆனால் அவளை சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏனென்றால் அங்கிருந்த மக்கள் வந்து எகிப்தர்கள் மாத்திரமல்ல, அங்கிருந்து புறப்பட போக இருக்கின்ற இஸ்ரேல் மக்களையும் ஆயத்தம் படுத்தணும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அங்கே கடவுள் மோசேக்கிட்ட சொல்கிறாரு, நீ காலில் எழுந்தவுடன் நைல் நதிக்கு போ, ஏனென்றால் பார்வோன் அந்த இடத்துக்கு தான் வருவான். அவன் அந்த இடத்துக்கு வந்து அங்கே கடவுளை பூஜிப்பதற்காக தான் வருவான். ஒருவேளை நைல் நதி என்பது இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நீளமான ஒரு நதி என்று நாம் சொல்லலாம். இது புரூனை நாட்டில் தொடங்கப்பட்டு தன்சானியா, உகாண்டா, ரவண்டா, காங்கோ, கென்யா, எத்தியோப்பியா, எரிடி, சூடான் ஆகிய நாடுகளெல்லாம் கடந்து வருகின்ற ஒரு பகுதி. ஆக அப்படிப்பட்ட அந்த நீளமான அந்த நதிக்கு நீ போ, ஏனென்றால் அங்குதான் அங்கே பார்வோன் வரக்கூடியவன். ஒரு அப்படிப்பட்ட அந்த இடத்துல அங்கே கடவுள் அந் மோசை இடத்துல ஒரு செய்தி சொல்கிறார், நீ அந்த தண்ணியை ரத்தமாக்கு, இரண்டாவது அந்த நதியில் இருக்கிற மீன்களையெல்லாம் செத்துப்போக செய். பார்வோன் தன் நாட்டில் இருக்கின்ற மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் ஞானிகளையும் அழைக்கிறார் என்று 7:11 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு மத்திய தரைக்கடல் சார்ந்திருக்கிற நாடுகளா எல்லா நாடுகளுமே இவ்விதமான வழக்கத்தை கொண்ட ஒன்று, அது என்னவென்றால் மந்திரத்திலும் சூனியத்திலும் நிறைந்திருக்கின்ற ஒரு நாடு. ஆக இந்த மந்திரம் தந்திரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலை. ஆக இந்த சூனியத்தின் மூலமாக ஒன்று என்ன செய்யலாம், உருவாக்கலாம், பாதுகாக்கலாம், மூன்றாவது அழிக்கலாம். ஆக இந்த மூன்று காரியங்களை கொண்டு வந்து இருப்பது தான் சூனியம். அப்படிப்பட்ட இந்த சூனியத்தை செய்யக்கூடிய ஏராளமான மக்கள் அங்கே இருக்கிறாங்க, அந்த மந்திரவாதிகளும் வருகிறார்கள், அவர்களும் என்ன பண்ணுறாங்க, தண்ணியை ரத்தமாக்குகிறார்கள். ஆனால் அங்கே இறந்து கிடந்த மீன்களின் மூலமாக எகிப்து தேசம் எங்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகுகிறது, வெறும் நாற்றடிக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கடவுள் ஏன் செய்யப்பட வேண்டும், ஏனென்றால் அங்கே இருக்கிற மக்கள் அங்கே கடவுளை முழுமையாக நம்புதல் வேண்டும், பின்வாங்குதல் இருக்கக்கூடாது. ஆக ஒரு பெருந்திரளான இஸ்ரேல் மக்களை அவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் இந்த இடம்தான் அது ஒரு பொதுவான இடம். ஏனென்றால் எகிப்து ஏற்கனவே 2000 மேற்பட்ட கடவுள்களை வழிபடுகின்ற ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலிருந்து அவர்கள் நம்பிக்கை என்ன என்பதை கடவுள் அவர்களுக்கு வெளிப்படையாக வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கும் நாம் பல்வேறு சமயங்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை அங்கே இஸ்ரேல் மக்கள் எகிப்துக்கு முன்பாக தான் இருந்தார்கள், ஆனால் இன்றைக்கு நாம் இந்திய தேசம் என்பது
மதங்களின் உடைய அங்காடி என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. ஏனென்றால் இந்திய மதங்களின் முதன்மையான இந்து சமயத்திலிருந்து தோன்றியவைகள் தான் ஜெயினிசம், புத்திசம், சீக்கிசம் என்ற நான்கு சமயங்களும் இதிலிருந்து வந்தவைகள் தான். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இஸ்லாம் சமயமும் இருக்கின்றது, கிறிஸ்தவ சமயமும் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு கடவுளை நாம் முழுமையாக நம்புகின்றோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம். ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட சூனியத்தின் மீது அநேகர் நம்பக்கூடியவர்களாக மாறியிருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு பொதுவாகவே எல்லா இடங்களிலும் இந்த சூனியம் வைச்சிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை பரவலாக இன்றைக்கு பிரசாரம் செய்யப்படுகின்ற ஒரு நிலைமையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மோசேயின் முன்பாக ஒன்றும் அங்கே எடுபடவில்லை என்பதை நாம் உணர்கின்றோம். ஆகவே அதையெல்லாம் நம்ப வேண்டாம். மாறாக கடவுளை நாம் முழுமையாக சார்ந்திருந்து இறைவனுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்கள் திரு டி பிரேம்குமார், திருமதி சாந்தி ராஜகுமார், திருமதி தபமலர், திருமதி ஜெயா மார்கரேட், திருமதி ஜெனிதா ஏஞ்சலின், திரு என்ஜி ஸ்டீஃபன், திருமதி சொனாலி, திரு ஈனோக் ராஜ், திரு ஜோன்ஸ் செல்வராஜ், திரு பால் சிங், திரு சுஜின் ராஜ், திருமதி கரோலின் அமண்டா, திரு ராஜ்குமார் டேனியல், டாக்டர் சொனாலி ஆகியோர் உங்கள் அனைவரையும் கடவுள் தாமின் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே அறிந்த வண்ணமாக நம்முடைய ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கின்ற 2 கிரவுண்ட் நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கிறது. தவறுதலாக கடந்த வாரம் அறிவிப்பில் ஒவ்வொரு குடும்பமும் 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். மாறாக ஒவ்வொரு குடும்பமும் 1 லட்சம் ரூபாய் தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நீரை பெயர் பெயராக ஆசீர்வதியும் பரிபூர்ணமான சிலை சுகம் தாரும். அவர்கள் எது நோக்கி இருக்கிற அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்தருளும் சாமி. விசேஷமாக இந்த ஆண்டினுடைய 3வது மாதத்தின் கடைசி நாளை காணுகின்ற தருணத்தை தந்தீர். நாளை தினத்திலிருந்து நாங்கள் 4வது மாதத்தை துவங்கி இருக்கின்றோம். இறைவன் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தீர். இந்த மாதத்தின் நிறைவான ஆசைகளை தந்தீர், பரிபூர்ணமான சுகம் தந்தீர். நாளை தினத்துக்காக ஜெபிக்கின்ற புதிய மாதத்துக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான இக்கட்டுகளிலும் இந்த புதிய மாதத்தை நாங்கள் சந்தித்தாலும் இறைவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடவுளை இந்த வருகின்ற புதிய மாதத்தையும் கடந்து போக கடவுளின் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவரோடு வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.